ஏற்றுகின்றோம். ஆகவே இந்த சபையில் சேர்ந்து பணிபுரிய விரும்பக்கூடிய இளைஞர்கள் 10ஆம் வகுப்பு முடித்தவர்களிலிருந்து எடுக்கின்றோம். ஆகவே உங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களது பங்கு தந்தையிடம் உங்களது பெயர்களை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது திருப்பலி முடிந்த பிறகு என்னிடமிருந்து என்னை சந்தித்து இந்த இறையிழைத்தல் குறிப்பில் உள்ள மற்ற விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த அருட் சகோதரிகள் கார்மல் சபையின் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய இந்த அருட் சகோதரிகள் வெளியே சென்று அவர்களுக்கென இறை இழைத்தலுக்காக யாரையும் அடைக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களின் சார்பாக கூட இளம்பெண்கள் 25 வயதிற்கு உட்பட்டவர்கள் யாராவது ஆர்வமாக இருந்தால் உண்மையிலேயே இறைவனோடு 2.5 கலந்து நான் ஒரு துறவர அர்ப்பணத்தை வாழ்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு இருக்கின்றவர்கள் முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல்வேறு விதமான பணிபுரியக்கூடிய அருட் சகோதரிகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் முழுவதுமாக என்னையே இறைவனுக்கு நேர்ந்தளித்து அந்த 4 சுவர்களுக்குள்ளே குழந்தை தரசால் போன்று வாழ்ந்து ஒரு புனிதமான வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றேன் என்று விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக இது தக்க தருணம். ஆகவே தமிழகத்தில் 10 இடங்களில் இந்த கண்ணீர் இல்லங்கள் இருக்கின்றன. வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் கூட இருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான ஒரு இல்லத்தில் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு நிலை ஏற்படும். அப்படி அடைபட்ட ஒரு நிலை தேவையா எங்க குடும்பத்துக்கு என்று நினைக்காதீர்கள். அண்மையில் ஒரு படம் பார்த்தேன், தூங்கி எந்திரிச்சு சிறையில இருந்து வெளியே பாக்குற ஆளு அந்த கம்பி வழியா தனது நண்பர்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களை பார்த்து என்னப்பா உள்ள இருக்கிறீங்க என்று கேட்டார்கள். அவர்களுக்கு நாம் இந்த உலகம் என்ற சிறையில் சிறைப்பட்டிருக்கின்றோம் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றாராக இந்த உலக கட்டுகளிலிருந்து விடுபட்டு இறைவனோடு ஐக்கியமாவதற்கான ஒரு புனிதமான வாழ்க்கை நிலை இந்த கார்மல் அடைபட்ட கண்ணீர் இல்லத்தில் இருக்கின்றது. அதே போன்று இந்த கார்மல் சபையில் கூட பல்வேறு விதமான கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய அருட் சகோதரிகளும் இருக்கின்றார்கள். இத்தகைய பல்வேறு விதமான புனிதர்களை கொண்ட இந்த சபையில் சேர்ந்து பணிபுரிவது ஒரு உயர்வான நிலை. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கார்மல் வாழ்வு பொதுநிலையினராகி நாங்களும் வாழ ஆசைப்படுகின்றோம் என்று பல்வேறு விதமான பொதுநிலையினர்கள் ஆசைப்பட்டார்கள். தெரிந்த தெரியாமல் நாங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டோம், வெவ்வேறு அர்ப்பணங்களில் வாழ்கின்றோம், ஆனால் நாங்கள் இந்த கார்மல் ஆன்மீகத்தை வாழ இருக்கின்றோம் விரும்புகின்றோம் என்று கேட்டதற்கு நாங்க அவர்களுக்கென கார்மல் பொதுநிலையினர் சபையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் 24 இடங்களில் இந்த கார்மல் பொதுநிலை சபையினர் பணிபுரிகின்றார்கள். அமைப்புகள் இருக்கின்றன. அதற்கு மறைமாநில ஒருங்கிணைப்பாளராக